அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 16/9/2023 சோபகிருது வருடம் ஆவணி மாதம் 30 நாள் சனிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 9:30 முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் 9:00 முதல் 10:30 மணி வரை. குளிகை 6:00 முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்று சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:03 சிம்ம லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். ஸ்ரீ வாராகி தேவியின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூத்ரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுகிறது. கணவன் மனைவி பிரச்சனையா, உறவில் சிக்கலா, மன அழுத்தமா, பண பிரச்சனையா, திருமண பிரச்சனையா, காதல் விவகாரமா, கடன் தொல்லையா, மாமியார் மருமகள் பிரச்சனையா, விவாகரத்து பிரச்சனையா, வியாபார பிரச்சனையா, மேலும் ஜனவசியம், மாய மந்திரம், இது போன்று அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நேரடியாகவும் தொலைபேசியின் மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ வாராகி தேவியின் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுகிறது. மேலும் உங்களுடைய ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படும். உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. மேஷம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது. கடினமான பணிகளையும் இன்று எளிதாக செய்து முடிப்பீர்கள். முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள். பணியை பொறுத்தவரை திட்டமிட்டபடி பணிகளை செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய திறமை காரணமாக உங்கள் சக பணியாளர்களை காட்டிலும் முந்தி இருப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக இது சாத்தியப்படும். நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை திருப்திகரமானதாக இருக்கும். நீங்கள் அதிக பணம் சம்பாதிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக ஆற்றலுடன் காணப்படுவீர்கள். இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் சுய வளர்ச்சிக்கான செயல்பாடுகளில் ஈடுபட ஏற்ற நாள். என்றாலும் முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல. நெருங்கிய நண்பர்கள் கூட நம்பிக்கை துரோகம் செய்வார்கள். பணியை பொறுத்தவரை பணிகள் சலிப்பை தருவதாக இருக்கலாம். இருந்தால் இதனால் சோர்வு காணப்படும். பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அகந்தை போக்கை காண்பீர்கள். இதனால் உறவில் இடையூறுகள் ஏற்படலாம். இத்தகைய உணர்வுகளை தவிர்க்க வேண்டும். நிதிநிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய அஜாக்கிரதை காரணமாக பண நஷ்டம் ஏற்படலாம். கவனமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். கண் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுவதற்கு உகந்த நாள். இன்று நீங்கள் பிரார்த்தனைகளை மேற்கொள்வது மற்றும் இசை கேட்பது உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். இந்த நாட்டங்கள் உங்களது விருப்பத்துக்கு ஆறுதலாக பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் கடுமையான பணிகள் காணப்படலாம். செயல்திறனை மேம்படுத்த நீங்கள் விழிப்புடன் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் கடுமையாகவும் வன்மையாகவும் நடந்து கொள்வீர்கள். இத்தகைய போக்கு உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம். நிதிநிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது. செலவுகள் அதிகமாக இருக்கும். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் எரிச்சல் காணப்படலாம். எண்ணெய் பதார்த்தங்கள் உண்பதை தவிர்க்க வேண்டும். பதட்டத்திற்கு ஆளாக நேரிடலாம். கடகம் ராசி நண்பர்களே, இன்று உங்களது திறமையான தொடர்பு மூலமாக பலன்களை காண முடியும். ஆன்மீகத்தில் ஈடுபடுவது மற்றும் மந்திர உச்சாரணம் செய்வது, ஆன்மீக சொற்பொழிவுகள் கேட்பதன் மூலமாக சிறப்பாக உணர முடியும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படலாம். உங்களுடைய கடினமான உழைப்பு மூலமாக மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை சம்பந்தமான உங்கள் கருத்துக்களை துணையிடத்தில் மனம் திறந்து ஆலோசிப்பீர்கள். அத்தகைய அகந்தை போக்கை முறியடிப்பீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய பணம் உங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்கும். உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு பயன்படுத்துவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் ஆற்றலுடன் காணப்படுவீர்கள். ஆரோக்கியம் இன்று சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று கடினமான சவால்கள் காணப்படலாம். நீங்கள் திறமையாக எதையும் கையாள வேண்டும். ஆன்மீக ஈடுபாடு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை அதிகப்படியான பணிகள் காணப்படலாம். சில சவாலான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டும்.
குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சூடான விவாதங்கள் காணப்படலாம். இன்று பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள். இது உங்களது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம். நிதிநிலைமையை பொறுத்தவரை பண வரவு இன்று குறைந்து காணப்படுகிறது. தேவையற்ற மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிந்தனை காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது. அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் கவலைக்கு ஆளாகலாம். இதனால் உங்களது அடிப்படை பணிகளை கூட செய்ய இயலாது. சகஜமான அணுகுமுறை தேவைப்படுகிறது. பணியை பொறுத்தவரை தன்னம்பிக்கை காரணமாக பணியில் மந்தநிலை காணப்படலாம். பணிகளை திட்டமிட்டு அமைத்துக் கொள்வது சிறப்பானது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் காணப்படக்கூடிய கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் நல்லுறவை பராமரிக்க இயலாது. நிதிநிலைமையை பொறுத்தவரை அதிக செலவுகள் காணப்படலாம். இன்று காணப்படக்கூடிய பொறுப்புகளை எதிர்கொள்ள கடன் வாங்க நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம். ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்று அனைத்து விஷயங்களிலும் பொறுமை தேவைப்படுகிறது. மனதில் குழப்பத்திற்கு ஆளாகாதீர்கள். எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பு ஒன்றிற்கு இரண்டு முறை யோசிப்பது நல்லது. சிறிது மந்தமாக காணப்படுவீர்கள். பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை திறமையாக ஆற்றுவதில் சில தடைகளும் ஏமாற்றங்களும் காணப்படலாம். சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படாது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. மகிழ்ச்சியை தக்க வைக்க இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது. நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று தேவையற்ற செலவுகள் காணப்படலாம். உங்களது செலவு பழக்கத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் திருப்திகரமானதாக இருக்காது. முதுகுவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று உங்களது வளர்ச்சியில் முன்னேற்றம் கிடைக்கும் வகையிலான நற்பலன்கள் காணப்படும். பிறருடன் சுமூகமாக பழகுவது நன்மையை கொடுக்கும். வாழ்வின் நன்மைகளையும் தீமைகளையும் நீங்கள் உணர்வீர்கள். பணியை பொறுத்தவரை இன்று கடின உழைப்பு காரணமாக மேல் அதிகாரிகளிடத்தில் நட்பெயர் பெறுவீர்கள். பணிகளை திறமையாக மேற்கொள்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இனிமையான வார்த்தைகள் துணையை மகிழ்விக்கும். இது நல்ல புரிந்துணர்வுக்கு வழிவகுக்கும். நிதிநிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகமானதாக காணப்படும். இன்று சம்பாத்தியம் அதிகரிக்கும். நீங்கள் கணிசமான தொகையை சேமிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. தனுசு ராசி நண்பர்களே, இன்று செயல்பாடு மிக்க நாளாக உங்களுக்கு இருக்காது. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சியை தரும். இன்று செயல்கள் சுமூகமாக நடைபெறாது. பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் முன்னேற்றம் காணப்படாது. கவனக்குறைவு காரணமாக தவறுகள் நடக்க வாய்ப்புள்ளது. பணிகளை மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல புரிந்துணர்வு காணப்படாது. துணையுடன் கருத்து வேறுபாடு மற்றும் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படலாம். இதனால் பணத்தை இழந்து கவலைப்படுவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் பதட்டமும் பாதுகாப்பின்மையும் காணப்படலாம். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க அமைதியாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பான நாளாக இருக்காது. தைரியம் குறைந்து காணப்படும் நாளாக அமையலாம். என்றாலும் தன்னம்பிக்கையுடன் தைரியமான மன ஆற்றலுடன் நடந்து கொள்வீர்கள். பணியை பொறுத்தவரை அதிக பணிகளை சுமக்க நேரிடலாம். சக பணியாளர்களுடனான உறவு திருப்திகரமானதாக இருக்காது. நீங்கள் சம்பவங்களை இன்று கவனமாக கையாள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று திருப்தியற்ற உணர்வு காணப்படலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியை தக்க வைக்க உங்களது துணையுடன் அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது. நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பண வளர்ச்சி திருப்திகரமானதாக இருக்காது. பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது. முறையற்ற உணவு முறை காரணமாக செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படும் நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாடு மிக்க நாளாக இந்த நாள் இருக்காது. பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். குறைந்த எதிர்பார்ப்புடன் காரியமாற்றினால் அதற்கு உண்டான வெகுமதி கிடைக்கும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது. பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படும். திறமையாக பணியாற்ற திட்டமிட வேண்டியது மிகவும் அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கிடைக்காது. இன்று துணையுடன் உரையாடும் போது வார்த்தைகளில் அதிக கவனம் தேவை. நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை மோசமானதாக காணப்படலாம். கூடுதல் பண செலவுகள் செய்வீர்கள். சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால் மற்றும் தொடைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது. மீனம் ராசி
நண்பர்களே, இன்று உங்களது முயற்சியில் வெற்றி கிடைக்கும் நாளாக அமைகிறது. உங்களுக்கு விட்டு கொடுக்க போகக்கூடிய அணுகுமுறை காரணமாக நல்ல பலன்களை பெற முடியும். நல்லுறவை பராமரித்து நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினரின் நல்லுறவை பெறுவீர்கள். இன்று பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். சக பணியாளர்கள் ஆதரவாக இருப்பார்கள். குடும்பத்தை பொறுத்தவரை சகஜமான மற்றும் நட்பான புரிந்துணர்வு காரணமாக உங்களது துணையுடன் நல்லுறவு காணப்படும். இன்று நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி திருப்திகரமானதாக இருக்கும். கணிசமான தொகையை சம்பாதிக்கும் அதிர்ஷ்டம் காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள். ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனையும் காணப்படாது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க. நன்றி வியூவர்ஸ்.